நான் வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அந்த ட்ரஸ்ட்ல உள்ள குழந்தைகள் பெண்களுக்கு வந்து எஜுகேஷன் வைஸ் அவங்களோட வாழ்வாதாரம் இதுக்கெல்லாம் நான் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சிக்கா சூர்யாவோட மனைவி சூர்யா சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க வந்து வேற ஒருத்தரோட ரெஃபரன்ஸில் எங்ககிட்ட யூடியூப் சேனல் வழியாலாம் என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. நான் அதில் வந்து என்கிட்ட உதவி கேட்டதுனால நான் சூர்யா வந்து என்னோட கணவரை எடுத்துக்கிட்டாரு, என்னை வந்து வாழ விட மாட்டேன்றாங்க, சிக்கந்தர் தான் என்னோட மனைவி, அதனால நான் 2 குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து உதவி கேட்டாங்க. நானும் ட்ரஸ்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் 1,74,000 ரூபாய் நான் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன். கடந்த செப்டம்பர் மாதம் சூர்யா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து மதுரையில் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மேலே எனக்கு சந்தேகம் வந்துருந்தது, சிக்கந்தரோட மனைவின்றவங்க மேலே சந்தேகம் வந்து உன்னோட ஆதார் கார்டை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க அந்த ஆதார் கார்டை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கணவர் பெயர்ன்ற இடத்துல சிக்கந்தர்ன்ற பெயர் இல்லை, ஆனந்தன் அப்படின்ற பெயர் இருந்தது. அதனால் நான் அவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எதுக்கு சிக்கந்தரோட மனைவின்னு சொல்லி என்னை ஆள்மாறாட்டம் பண்ணி என்கிட்ட எதுக்கு இவ்வளோ பணம் வாங்கினீங்க, அதனால் உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சேனலான மக்கள் பார்வை எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ன்ற சேனலில் அவங்கள பற்றி ஒரு எச்சரிக்கை பதிவு நான் கொடுத்துருந்தேன். அந்த பதிவை பார்த்து ஆத்திரம் அடைஞ்ச சிக்கந்தர், சூர்யா, சுமி மற்றும் அவங்களோட கூட்டாளிகளான சிலர் வந்து என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. நான் வந்து அது விஷயமாக நான் வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்ததில் அதில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன். ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அதில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இப்பொழுது தேடப்படும் குற்றவாளிகளான மாயவன் என்கிற வினோத் வின்சென்ட் ராஜ், சிலர் தமிழ்மணி, அவங்களாம் தேடப்படும் குற்றவாளிகளாக தலைமறைவாக இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்னை வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டி என்னோட ட்ரஸ்ட்டில் உள்ள குழந்தைங்களை வந்து தலையை மட்டும் வச்சுட்டு உடம்பை வந்து வேறு ஒரு நிர்வாணமான உடம்போடு சேர்த்து வச்சு 14-15 வயசு குழந்தைங்களை பான் வெப்சைட்டில் போட்டு இவங்கெல்லாம் வந்து விபச்சாரம் பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்களை வச்சு மக்கள் பார்வையை வந்து விபச்சாரம் பண்ணுறா, இவ வந்து ஒரு விபச்சாரின்னும் லெஸ்பியன்னும் என் மேலே வந்து பான் வெப்சைட்டில் என் ஃபோட்டோவும் போட்டாங்க, என் டாட்டரோட ஃபோட்டோவும் போட்டாங்க. இதை எதிர்த்து பெண்கள் குரல் கொடுக்க வந்தாங்கன்னா யாரெல்லாம் வந்து எதிர்த்து குரல் கொடுக்க வராங்களோ அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து அவங்களோட பர்சனல் டீட்டெயிலெலாம் எடுத்து போட்டு அவங்களோட சேனல் மூலயமா எங்களை வந்து மிரட்டினாங்க. அதனால் நான் கடலூரில் எஸ்பி ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சைபர் க்ரைமில். அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் நடவடிக்கை இல்லை. நான் வந்து கேட்டேன், இது பான் வெப்சைட்டில் போட்டிருக்காங்கன்னு இந்த கேஸை நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் டிஜிபி கிட்டே போய் டிஜிபி ஐயா கிட்ட இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சு இவங்க வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா வந்து எஸ்பி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணாங்க. எஸ்பி ஐயா கூப்பிட்டு என்னை வந்து விசாரித்து அது மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. ஆனால் அவர் வந்து எஸ்பி ஐயா வந்து ஏடிஎஸ்பி கிட்ட அனுப்புனப்போ அவர் வந்து பான் வெப்சைட்டில் போட்டதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது, பணம் வாங்கி ஏமாத்தினதுக்கு மட்டும் வேணால் நாங்கள் வந்து சைபர் கிரைம் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கினதுக்கு மட்டும் அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் இப்போ உங்கள் எல்லார்கிட்டையும் கேட்குறேன், என்னோடய குழந்தைங்களோட ஃபோட்டோ, என்னோடய ஃபோட்டோ, என்னோடய பொண்ணோட ஃபோட்டோ, இவங்க எல்லாத்தையும் பான் வெப்சைட்டில் போட்டு இவங்க வந்து எங்களை மானபங்கப்படுத்துகிறாங்க. இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியது சைபர் கிரைமா இல்லை லா அண்ட் ஆர்டரா? நீங்கள் சொல்லுங்கள்.